திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூரில் நள்ளிரவில் தோட்டத்திற்குள் புகுந்து முகமூடி கொள்ளையர்கள் குழந்தைகள் கழுத்தில் கத்தியை வைத்து நகை பணத்தை கொள்ளையடித்திருக்கிறார்கள். முகமூடி கொள்ளை கும்பல் சிக்குமா. தீரன் படப்பாணியில் தனியாக இருந்த தோட்டத்து வீட்டிற்குள் புகுந்த முகமூடி கொள்ளையர்கள் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டி கொள்ளையடித்து சென்றுள்ளனர். திட்டம் போட்டு கொள்ளையை அரங்கேற்றிய கும்பல் சிக்குமா. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே சாலையூர் நாள் ரோட்டில் தோட்டத்து வீட்டில் வசித்து வருபவர் 40 வயதான சீனிவாசன். ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வரும் இவருக்கு அலையரசு என்ற மனைவியும் 2 குழந்தைகளும் உள்ளனர். கடந்த சனிக்கிழமை இரவு வேலை விஷயமாக வெளியில் சென்ற சீனிவாசன் வீட்டிற்கு வர தாமதமானது. இந்நிலையில் முகமூடி அணிந்த 5 பேர் கொண்ட கும்பல் இவர்களது வீட்டின் பின்பக்க கதவு வழியாக ஏறி குதித்து உள்ளே நுழைந்துள்ளது. வீட்டிற்குள் நுழைந்த கும்பல் சிறுவர்கள் இருவரையும் பிடித்து அவர்களது கழுத்தில் கத்தியை வைத்து சத்தம் போடக்கூடாது என மிரட்டியுள்ளது. மற்றொருவர் கதவின் அருகே உள்ளே யாரும் வராதவா பாதுகாப்பிற்கு நின்று கொண்டார். பின்பு கலையரசியையும் குழந்தைகளையும் சமையலறையில் கத்தியுடன் நிறுத்திவிட்டு மற்ற மூவரும் வீட்டை சூறையாட ஆரம்பித்தனர். 2 அறைகளில் இருந்த 5 பீரோக்களை உடைத்து அங்கு வைக்கப்பட்டிருந்த 48 சவரன் நகைகள் மற்றும் 18 லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தை எடுத்து கொண்டனர். பின் அங்கிருந்த 2 செல்போன்களையும் எடுத்துக்கொண்டு தப்பிச் சென்றனர். சம்பவம் நடந்த சிறிது நேரத்தில் அங்கு வந்த சீனிவாசனிடம் கலையரசியும் சிறுவர்களும் நடந்த சம்பவத்தை கூறியுள்ளனர். உடனடியாக சீனிவாசன் வேடச்சந்தூர் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தார். சம்பவ இடத்திற்கு சென்ற திண்டுக்கல் போலீசார் விசாரணை நடத்தியது. கத்தியை வைத்து மிரட்டியதால் பயந்து விட்டதாக குடும்பத்தினர் தெரிவித்தனர். கழுத்தில் அணிந்திருந்த தாலி செயினை கூட கொள்ளையர்கள் விட்டு வைக்கவில்லை என பாதிக்கப்பட்ட பெண் வேதனையுடன் கூறியுள்ளார். கொள்ளையர்கள் என்ன சொன்னார்கள், எங்கெங்கு நின்றார்கள் என்பதை சிறுவன் போலீசாரிடம் விளக்கினார். கொள்ளை கும்பலை பிடிக்க போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கி உள்ளனர். தனியாக இருந்த குடும்பத்தினரின் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டி முகமூடி கொள்ளையர்கள் கொள்ளையடித்து சென்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது.